சுடி பாட்டம் கீழ் பாட்டம் உயரம் கீழ் பாட்டம் சுற்றளவு தேர்டு சீம் ஃபோர்த்து பாதம் ஃபிஃப்த்து முழங்கால் சிக்ஸ்த்து மேல் பாட்டம் பட்டி நீளம் செவன்த்து மேல் பாட்டம் பட்டி அகலம் அளவு முறை இவ்வளோதான். ஃபுல் பாட்டம் ஃபஸ்ட்டு இதை திருப்பிக்கிங்க. திருப்பின பிறகு இதை இரண்டாக மடித்து கொள்ளுங்கள். இதை வந்து இரண்டாக மடிச்சுக்குங்க. மடிச்சின பிறகு இதை வந்து இப்படி போட்டு எல்லாமே சரிசமமாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு நீவு நீவிடுங்க. நீவின பிறகு இப்போ அளவு எடுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்தோம்னா கீழ்பாட்டம் உயரம். கீழ்பாட்டம் உயரம்னா இங்கிருந்து இது வர மட்டும்தான் கீழ்பாட்டம் உயரம். இங்க வச்சு இங்க எவ்வளவு இருக்கு, 34 இருக்கு. ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். 34 பிளஸ் 35. அடுத்தது கீழ் பாட்டமோட சுற்றளவு. சுற்றளவு இங்கிருந்து எடுக்கணும். இதை வந்து இப்படி கொஞ்சம் இழுத்து பிடிச்சுக்கணும். சுற்றளவுக்கு மட்டும்தான் இதை வந்து இப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இழுத்து இப்படி பிடிக்கணும். இப்போ 18 வருது. 18 அளவு, ஏன்னா அது வந்து சுருக்கு வைக்கிறோம், அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இப்படி இழுத்து பிடிச்சா தான் அந்த சுருக்கமெல்லாம் வரும். அடுத்தது தேர்டு வந்து சீம். இந்த அளவு இந்த மடிப்பு பாகம் இங்கிருந்து இது வரலாம் 7. அடுத்தது பாதம். பாதம் வந்து ஏழரை இருக்கு. அடுத்தது 5 வந்து முழங்கால் சென்ட்ரல் வச்சுக்கணும். பதினொன்று. 6வது மேல் பாட்டம் பட்டி நீளம். மேல் பாட்டம்னா இங்கிருந்து இது வரலந்தான். இப்போ 9 இருக்கு. இங்கே ஒரு இஞ்சி மடிச்சு வைக்கிறதுனால ஒரு இஞ்சி கூட்டிக்கணும். இப்போ 9 இருக்கா, 9 பிளஸ் 10. அடுத்து மேல் பாட்டம் பட்டி அகலம். அகலம்னா இது வந்து இப்படி பார்க்கணும். 10 3 இருக்கு, அப்படின்னா 11 வச்சுக்கலாம். 11 டாப்புக்கு தேவையான அளவுகள் இவ்வளோதான். பாட்டமோட அளவுகள் இவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் வேணால் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட அளவுகள் வந்து இவ்வளோதான்.